எல்லாம் ஸ்டோருக்கு வந்த மாதிரி டீனர் வந்தேன் டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணிருந்தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அதுலயும் எனக்கு கம்மி பண்ணிருந்தாங்க மொத்த குடும்பம் கிளம்பி வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் தலைவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் கிண்டல் அடிப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது. அவருக்கு என்ன இதில் மகிழ்ச்சின்னு தெரியல. வாங்குற கூலிக்கு வந்து சரியாக வேலை பார்க்கணுன்ட்டு இதை விட சிறப்பாக யாரும் வேலை பார்க்க முடியாது. அங்கே விவசாயிகளை படுகொலை பண்ணுறாங்க. ஒரு உள்துறை மத்திய உள்துறை இணையமைச்சருடைய மகன் காரை ஏற்றி சாகடிக்கிறான், வாயை திறக்க மாட்டேன்றார் சீமா. அவர்களுக்காக பரிந்து பேச மாட்டேன்றாரு. அங்கே காங்கிரஸ் வரிஞ்சு கட்டிட்டு நாடு முழுவதும் போராட்டம் பண்ணிகிட்ருக்கு. காங்கிரஸை கொச்சைப்படுத்துவார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் எதுன்னா மகா துரோகம், பச்சை துரோகம் திருப்பெருந்தூரில் நடந்தது. அதை அடிக்கடி டச் பண்ணிக்குவாங்க. திருப்பெருந்தூரில் நடந்து தெரியுமா என்ன நடந்துச்சு? அங்கே துரோகம் நடந்திருக்கு, பச்சை துரோகம் நடந்திருக்கு, மகா துரோகம் நடந்திருக்கு, நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. வந்தாரை வாழவழக்கம் தமிழகம் என்ற பெயர் இருந்தது 1991 பிறகு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுக்கெல்லாம் பறிஞ்சு பேசுகிற ஒரு கூட்டம் தான் சீமானுடைய கூட்டம். நான் சீமான்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், நீ யாரை கடிக்கலை, யாரை கொதரலை? நீ டைரக்டர் ரஞ்சித் ஒருத்தர் உருவாகி வந்தார்னா ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை அவனை கடிச்சு கொதிருவார். ஒரு பொதுவுடைமை இயக்கத்தில் ஒரு அறிவுஜீவியாக பேராசிரியர் அருண் என்று இருக்காருனா அவரை கடிச்சு கொதிருவார். நீ யாரையா விட்டு வைக்கிற? இது என்ன பழக்கம்? உன்னுடைய கருவியை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. நீ என்ன அரசியல் பண்ணுற? நீ தமிழறிவு மணினா தமிழரனை கடிச்சு கொதிருவேன். உன்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது நாட்டில். நீ என்ன பேரதிபரா? நீ ஹிட்லரா, முசோலினியா? இதெல்லாம் தமிழகத்தில் இது போன்ற குரல்கள் பல ஒழிச்சிருக்கு. மைக்கு முன்னாடி கத்தி கத்தி மைக்கு ஜுரம் வந்தவங்களாம் இன்னைக்கு கவுந்தரிச்சு படுத்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழகத்துடைய வரலாறு. ஆகையால் சீமானுக்கு என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் எங்களுடைய குடும்பமான இந்திரா காந்தி குடும்பத்தை, இந்திரா காந்தி குடும்பம் என்றது கோடான கோடி குடும்பத்தை உள்வாங்கிய குடும்பம் அது. குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவி இந்திரா காந்தி அவர்கள், அவர்கள் குடும்பத்தையோ அவர்கே இனிமே குறையோ குற்றமோ இந்த நெக்கல் அடிக்கிற வேலை என்ன? நேராக புறப்பட்டு வீட்டாண்ட வருவோம், உன் வீட்டாண்ட வந்து நிற்போம். இதான் முதல் கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்கங்க. ஒரு வரம்பு இருக்குது பேசுறதுக்கு. என்னையா உனக்கு வர இன்னும் அரசியல் பண்ணுற? நீ நாங்கள் கூட ஆர்எஸ்எஸ்ஸை வந்து கடுமையாக எதிர்க்கோம். கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்காது, சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் கொச்சைப்படுத்தி பேச மாட்டோம். பிஜேபியை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது நாட்டில் என்றோம். கொச்சைப்படுத்தி பேசுறது கிடையாது. நாங்கள் சொல்கிற கருத்தை நாகரிகமாக சொல்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்கிறோம். ஆனால் நீ சொல்கிறது ஒருத்தர் சாட்டை முருகன் கொண்டாந்து நிறுத்திட்டு திருப்பெருந்தூரை தெரியுமானா என்ன? திருப்பெருந்தூர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதத்தில் புரட்சி செஞ்ச ராமானுஜர் பிறந்த ஊர் அது. அந்த மண்ணை வந்து இரத்தக்கரையாக்கி தமிழர்களை தலைகுனிய வைத்தவர்கள் அந்த பாதகர்களை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க. என்ன திருப்பெருந்தூர், நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், வா பார்ப்போம் என்ன பேச்சு இது. அடிக்கடி கிண்டல் அடிக்கிறது, நெக்கல் அடிக்கிறது, காமெடி வடிவேலையே மிஞ்சிருவானுங்க பிள்ளைங்க இவனுங்க. ஆகையால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீ மோதிரத்தை தான் நேராக வந்தபோது இறந்து போன தலைவர்களை கொச்சைப்படுத்தாங்களாம் மகானுங்க. இன்றைக்கி விஞ்ஞான புரட்சிக்கு வித்திட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள். இன்றைக்கி நான் அந்த மைக்கு முன்னாடி நிற்கிறேன், இந்த கேமராலாம் இருக்குன்னா இதெல்லாம் உருவானதற்கு காரணம் இந்தியாவில் வளர்ந்ததுக்கு காரணம். இப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்கள் குடும்பமாக எங்கள் ஊனிலும் உள்ளத்திலும் இணைந்திருக்கின்ற இந்திரா காந்தி குடும்பம், அதை பற்றி நீ இனிமேல் வாயை திறந்தினா, நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், ஜனநாயகத்தின் மீது அரசியலமைப்பு சட்டம் தீர்ப்பால் மிக மிக நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், எச்சரிக்கிறோம். ஒரு அளவு இருக்குது. இந்திரா காந்தி குடும்பத்தை பற்றி பேசுவதற்குன்னா தகுதி இருக்குது. நீ எவனையும் அப்பான்னு சொல்கிற, யார் யாரையோ போயிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்க, மணல் மாஃபியாக்கிட்டலாம் பணம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, வெளியில் வெளியூர் போனால் ஃபேக்ஸ் கொடு மிஷன் கொடுன்னு வாங்கிட்டு வரேன்றாங்க. இதுமாரி காங்கிரஸ்காரன் யாராவது ஈனப்பழம் போயிச்சுட்டு இருக்காங்களா தலைவர்கள்லாம்? ஆகையால் நான் வடக்கும் இதுதான் முதலாம் கடைசியான எச்சரிக்கை. எங்கள் தலைவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்லை,
நீ பேசிய பெரியாரும் அண்ணாவும் சொல்லி கொடுத்தது வேற. நான் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பெரியார் அண்ணாவும் வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்க சொன்னாங்களா? கடல் கடந்து வந்த தீவிரவாதிகளை ஆதரிக்க சொன்னாங்களா? நல்வழிப்படுத்தினாங்க பெரியார் அறிஞர் அண்ணாவும். பெரியார் அறிஞர் அண்ணாவும் சொல்லி கொடுத்தது வேற. பிரபாகரன் என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? ஏண்டா எங்கள் கிட்ட என் மண்ணில் இருக்க வீரன்கள் இருக்காங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பகத்சிங்குடைய வாரிசு நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு எதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற தலைவன்? உள்நாட்டிலேயே நிறைய தலைவர்கள் இருக்காங்களே, குடிக்காத குமரன் இருக்காரு, நம்ம மண்ணில் இல்லாத தலைவர்களா? இவனுக்கு எங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறானுங்க தலைவரை. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு இருக்குது. நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை மதிக்கிறவர்கள், நீ இதை போட்டு மோடி மாதிரி மிதிக்கணும்னு நினைச்சா வேறு வித விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து வன்முறையையும் பயங்கரவாதத்தையும் தூண்டும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமானும் அவர் கட்சியில் அவரால் ஏவி விடப்பட்டவர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. கன்னியாகுமரியில் நடந்த கூட்டத்தில் தமிழகத்தில் மீண்டும் மனித வெடிகுண்டுகள் படுகொலை நடக்கும் என்பது போலவும், அப்படி மனித வெடிகுண்டு படுகொலையை நிகழ்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது போலவும் துரைமுருகன் சீமானவர்களோட முன்னிலையில் பேசியிருக்காரு. இது வந்து சீமானவர்களுடைய ஒப்புதலோடு தான் இந்த பேச்சு நடந்திருக்கும், அவருடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த பேச்சு நடந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் திரு சீமானவர்களை பயங்கரவாத தடை சட்டம் யூஏபிஏங்கில கைது செய்யணும்னு சொல்லி டிஜிபிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். அரசியல் என்பது மக்களை, குறிப்பாக இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் சார்ந்திருக்கிற மண்ணுக்கு அமைதியும் வளத்தையும் அன்பையும் தருவதாக இருக்கணும். ஆனால் இதற்கு நேர் மாறாக சீமானவர்களுடைய அரசியல் பயங்கரவாதத்தையும் படுகொலைகளையும் ஆதரிப்பதாகவும் முன்னிறுத்துவதாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த இளைஞர்களுடைய குடும்பங்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் சீமானவர்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள், இளைஞர்கள்னாலே அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். அப்படி இருக்கிறவங்களை இந்த மாதிரி பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் நோக்கி திசை திருப்பறது அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் அழிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஃபேமிலியில் பசங்களை படிக்க வச்சு எப்படியாவது அவங்கள வேலைக்கு கொண்டு வரலாமான்னு நினைக்கிறாங்க. விவசாய கூலி வேலை செஞ்சு, 100 நாள் வேலை செஞ்சு, ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைக்கப்படுகிற இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீமான் நாம் தமிழர் என்கிற பெயரில் சீரழித்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய குடும்பங்களின் வாழ்க்கையையும் தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்தி திரு சீமான் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் நாங்கள் கேட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இதை இதோடு விட்டுவிடாமல் சட்ட ரீதியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அனைத்து வாய்ப்புகளையும் கடைபிடித்து இந்த பிரச்சனையை ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சீமானை பொறுத்தவரை அவர் தமிழகத்தின் ஒரு அழிவு சக்தி, ஒரு பயங்கரவாத சக்தி. சீமானின் கையில் இருக்கிற இளைஞர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கும் அழிவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக சீமானவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால் காங்கிரஸ் கட்சி இது போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு ஒரு மௌன சாட்சியாக இருக்காது. மிக நிச்சயமாக சீமானவர்கள் மீது, சீமான் போன்ற ஒரு அழிவு சக்திகளின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்.